வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். இதற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வந்து சென்னையில் வட சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து குறித்து வந்து ஓபிஎஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னைத்தானே இடைக்கால பொறுச்சான்னு சொல்லிட்டுருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து நல்வழிப்படுத்தும். அதே மாதிரி வந்து அமமுகவோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி சேர்ந்தவங்க வந்து தேனியில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க குடிநீர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மது குடிச்சிட்டு வந்து ஓபிஎஸ் ஒலியாக சொன்னாடா பார்த்திங்கன்னா அடித்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அமமுக ஓபிஎஸ் அணி நீங்கள் ரெண்டு பேரும் இணைய வாய்ப்பு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் இணைவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் சையத்கான் சொல்லியிருந்தார். அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர். ஸோ சசிகலா எப்போ நீங்கள் மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செய்தியாளர் கேட்கும்போது வந்து கூடிய விரைவிலே சசிகலா மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னர் தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். எதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வழக்கோட விசாரணை திருப்பி வருது. ஓபிஎஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் ஆஜராகி பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னைத்தானே இடைக்கால போயிச்சாருன்னு சொல்லிட்டு அங்கீகாரம் பெற்ற மாதிரி வந்து இன்றைக்கு வந்து கோர்ட்டில் வாதாடி இருக்கதா சொல்கிறாங்க. அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த G20 மாநாட்டுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்ட ஆணையம்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இடைக்கால போயிச்சான்னு சொல்லிட்டு லெட்டர் வந்திருக்கு, அதை பற்றிலாம் காமிச்சிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு வந்து இப்போயுமே ஒருங்கிணைப்பால் இணைய ஒருங்கிணைப்பு அந்த ஸ்டேட்டஸ்குள்ள தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல வாதாட இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓபிஎஸ் செல்வாக்கு பழைய மாதிரி வந்து கூட்டுறதுக்கான வழிகள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்க மாநாடு நடத்த போகிறதாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து நிறைய வழக்குகள்லேருந்து சிக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினால் பார்த்திங்கன்னா இந்த சொத்து குவிப்பு வழக்குலையும் சிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கொடநாடு கொலை வழக்கு, அப்புறம் டெண்டர் முறைகேடு, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஸோ முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாவட்ட செயலாக இருக்காங்க. அந்த மாவட்ட செயலெலாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிச்சிடணும்னா இவங்கெல்லாம் தூக்கிட்டு தன்னோட ஆதார வழக்க போட போகிறதாம் சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை, ரகசிய ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அவர் அப்படி போடட்டும், நம்மளா போய் எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்க்க வேணாம். ஸோ அவர் நம்மளை எதிர்த்தா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இப்போ இருக்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறதாம் தகவல் வெளியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.